واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே தௌஃபீக் என்று அழைக்கப்படக்கூடிய இறைவனது அருள் பற்றிய ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை இந்த இடத்திலே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் படைத்த தனது படைப்புகளிலேயே நல்லது எது கெட்டது எது சரியது பிழையது என்கின்ற பிரித்தறியக்கூடிய ஒரு தன்மையில் படைக்க அதை பிரித்தறியக்கூடிய தன்மையில் மாத்திரமல்ல அதை அபிவிருத்தி செய்து கொள்ளக்கூடிய தன்மையிலும் படைக்கப்பட்ட ஒரு இனம் என்று சொன்னால் அது மனித ஜின் இனம் மட்டும்தான். இந்த உலகத்திலே சரி பிழை எது நல்லது எது கெட்டது எது மார்க்கத்துக்கு உகந்தது எது உகந்ததல்ல என்று பிரிக்கிறது மட்டுமல்ல, அதை அபிவிருத்தி செய்யக்கூடிய அளவில் எவ்வளவுதான் காலத்துக்கு ஏற்ப வளர்ந்தாலும் அதிலும் நல்லது கெட்டது அவனுக்கு தெரிந்து கொள்ள முடிந்த அளவில் மனிதனை மட்டும்தான் அல்லாஹ் மனிதனை ஜிங்களை தான் அல்லாஹ்வுத்தால படைத்திருக்கிறான். ஆனாலும் வெறுமனே இந்த அறிவு இருந்தாலும் கூட இந்த எலும்பு இருந்தாலும் கூட இது சரி இது பிழையின்ற அந்த அறிவு இருந்தாலும் மனிதனுக்கு இன்னொன்றை அல்லாஹ்வுத்தால மனிதனுக்கு படைத்திருக்கிறான், பேராசை. மனிதன் உள்ளத்திலே உள்ள அதாவது வரையறையற்ற ஆசைகள் வரையறையற்ற ஆசாபாச எண்ணங்கள் இதன் காரணமாக அறிவு இருந்தாலும் கூட அந்த அறிவை மழுந்தடிக்கின்ற அளவில் இவைகள் மிகைத்து விட்டால் அறிவுக்கு பலன் இல்லாமல் போவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்திலே எவ்வளவுதான் அறிவு இருந்து விட்டாலும் மனிதனுடைய இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு இருப்பதனால் அறிவு கூட மிகைக்கப்படுகின்ற பல தருணங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவனுக்கு இது கூடாது என்று தெரியும், திருட்டு கூடாது என்று தெரிந்துதான் திருடன் என்ன செய்யறான் திருடுகிறான். காரணம் அவனது ஆசை என்கின்ற எண்ணம் அந்த அறிவை என்ன செஞ்சிடும் மிகைத்து விடும், அல்லது நிர்பந்தம் என்கின்ற எண்ணம் அவனது எதை மிகைத்து விடும். அப்ப இந்த உலகத்திலே என்னதான் அறிவு சரி பிழை என்று முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த சரியை அடைந்து கொள்வதற்கும் அவனுக்கும் இடையில் ஒரு பாலம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த சரியை பற்றி அவனுக்கு தெரியும், இதுதான் சரி இது பிழை இது நல்லது இது கெட்டது இதுதான் உண்மை இது பொய் என்று தெரியும். ஆனால் அதற்கும் அதை அடைந்து அந்த அறிவுக்கும் அதை அடைந்து கொள்வதற்கும் இடையில் ஒரு ஒரு கெப் இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதைத்தான் நாம் தௌஃபீக் என்று சொல்லணும். அதாவது இறைவன் இவன் எதை சரிகாண்கிறானோ எதை வந்து அதாவது இறைவனுக்கு உகந்தது என்று நினைக்கிறானோ அதை அடைந்து கொள்வதற்கும் அதற்கும் இடையில் இந்த அறிவுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கிறது. இந்த இடைவெளியை போக்கி அந்த சரியை அடைந்து கொள்வதற்கு இறைவன் வாய்ப்புகளை வசதிகளை யார் யாருக்கெல்லாம் ஏற்படுத்துகிறானோ அதற்கு பேர் தௌஃபீக் என்று அழைக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் நம்ம சமுதாயத்தில் நிறையவே தௌஃபீக்கை பற்றி தெரியும், ஆனால் தௌஃபீக் என்ன என்னன்னு தெரியாது. நீங்கள் சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்ய வேண்டும் இவர் இன்ஷா அல்லான்றது, ஆனால் தௌஃபீக் என்ன கேட் துவா கேட்க போறவருக்கும் தெரியாது. இந்த இன்ஷா அல்லான் இவர் சொல்றாரு இவருக்கும் தெரியாது. சிலர் பேரே தௌஃபீக் ஆயிரும், ஆனால் அந்த தௌஃபீக்குடைய அர்த்தம் என்னது எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் தௌஃபீக் என்பது மிக ஆழமான கருத்து. குர்ஆனிலே ஷுஐப் அலை இஸ்லாம் அவர்கள் தமது சமுதாயத்தினர் தம்மை எதிர்த்த நேரத்தில் சொன்ன ஒரு வார்த்தைகள் ஒன்று, ஒமா தௌஃபீக்கை இல்லாமல் எனது எல்லா விதமான தௌஃபீக்கும் அல்லாஹ்வை கொண்டே அன்றி வேறில்லை, எல்லா விதமான தௌஃபீக்கும் எனக்கு இறைவனை கொண்டே அன்றி வேறில்லை அப்படின்னு என்ன, என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த எல்லா ஹைர்களும் என்னதான் எனக்கு அறிவிருந்து விட்டாலும் அந்த ஹைரை அடைவதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் சூழலையும் ஏற்படுத்தியவன் இறைவன் தான் அப்படி என்ற வார்த்தையார் சொல்றாரு. அதாவது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது மாத்திரமல்ல எனக்கு ஒரு நல்லதுக்கு மட்டுமல்ல இது எனக்கு தீமை மார்க்கத்துக்கு முரணானது அல்லது எனக்கு உலகத்தை பாதிக்கும் எனது வியாபாரத்தை பாதிக்கும் எனது நலன்களை பாதிக்கும் என்று தெரியும், இருந்தும் எனது ஆசை என்ன செஞ்சிடும் தெரியுமா அதை மிகைத்து விடும். எனது கௌரவத்தை எனது கையாலே நாம் என்ன செய்வோம் இல்லாமலாக்கி கொண்ட அளவில் ஆசை மிகைத்து விடும். அப்ப அதை தடுத்துக் கொள்வதற்கும் அதை தவிர்த்து கொள்வதற்கும் இறைவனுடைய தௌஃபீக் தேவை. இறைவன் உங்களை ஒரு மோசமான ஒரு சூழலில் இருந்து நிர்பந்தித்து உங்களை விளக்கிட்டாங்க உங்களுக்கு செய்த தௌஃபீக் உங்களை காப்பாற்றுவதற்காக நம்ம சமுதாயத்தை அப்படி நிறைய ஒரு சின்ன உதாரணம் சொல்றதாக இருந்தா கெட்ட ஆசைகள் உள்ளவராக இருப்பார் நல்ல நண்பர்களை கொண்டவராக இருப்பார். எப்படி கெட்ட ஆசைகளை கொண்டவராகவும் நல்ல நண்பர்களை கொண்டவராகவும் இருப்பார் அது இறைவனுக்கு அவர் செய்த தௌஃபீக். என்ன சினிமா போக நினைப்பாரு ஆனா பயானை கூப்பிடுறதுதான் அவருக்கு சூழலிப்பாங்க. அதனால இந்த நட்பை அவர் விட்டுக்கலாம் எல்லாரும் அவர் வேலை செய்யற கம்பெனி அப்படியே அல்லது அவர் இருந்து கொண்டிருக்கிற ரூம்மேட் அப்படியே அவருக்கு எந்த வகையில அந்த தீங்கின் பக்கம் போவதற்கான ஆசை
இருந்தாலும் வாய்ப்பு இல்லாமலே கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிருவாரு, வாழ்ந்துருவாரு. இது இறைவன் செய்யக்கூடிய ஒரு தௌஃபீக். என்ன நீ செய்தாலும் உனக்கு தீங்குக்கு போவதற்கான வழிகளை இறைவன் என்ன செஞ்சிட்டான், தடை செய்து விட்டான் என்பது. அன்புள்ள சகோதரர்களே, இதை நிறைய பேர் ஞாபகத்தை நினைப்பது கிடையாது, ஆனால் இது மிகப்பெரிய ஞாபகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜிப்து மின் கௌமின் யுஸாபூன இலல் ஜன்னத் ஃபில் அஃலாம். அதாவது விலங்குகள் மாட்டப்பட்ட நிலையில் சொர்க்கத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகின்ற ஒரு சில மனிதர்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொன்னார். எப்படி நகரத்துக்கல சொர்க்கத்துக்கு விலங்குகள் போட்டு இழுத்து செல்லப்படுறா, என்னது எனக்கு இயலாதுன்றாங்க, ஆனா இழுத்து செல்லப்படுறான். இதுக்கு பல அர்த்தம் சொல்லுவார்கள், அதுல ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா, இவர்கள் செயல்பாடுகள் ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எண்ணங்களால நரக ரீதியாக இஸ்லாம் எச்சரித்த அந்த செயல்களுடைய எண்ணங்களோடு இருந்தவர்கள். ஆனா நல்ல நண்பர்களை கொண்டு இறைவன் என்ன செஞ்சிட்டான், அந்த தீங்கை செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்கவில்லை. சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லப்பட்டவர், சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லப்பட்டவர்கள். அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே, தௌஃபீக் என்பது எமது அறிவையும் தாண்டி, எமது முயற்சிகளையும் தாண்டி, எமது எமக்குள்ள அந்த வழிவகைகளை எல்லாம் தாண்டி இறைவன் எமக்கு செய்யக்கூடிய ஒரு உதவிதான் தௌஃபீக். அன்புள்ள சகோதரர்களே, அதனாலதான் ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, மனநத்துல வச்சுக்கணும், தவக்கல் தோலெல்லாம் நம்மளுக்கு சொல்ல தெரிகிறது, கத்தரல்லாஹு வமா ஷா ஃபஅலா சொல்ல தெரிகிறது, ஆனால் வமா தௌஃபீக் இல்லாமல் எனது அனைத்து தௌஃபீக்களும் இறைவனை கொண்டே என்கின்ற அந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல எதுவாக இருந்தாலும் இறைவனது தௌஃபீக் என்கின்ற ஒன்று இல்லாமல் எங்களால் என்ன செய்ய முடியாது, அந்த நலவுகளை அடைந்து கொள்ள முடியாது. எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் சரி, அதை பற்றிய தெளிவு இருந்தாலும் சரி, நம்ம பார்க்கிறோம். அதாவது இறைவனது தௌஃபீக் என்பது எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதர் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்து தனது நஷ்டத்தை தன் கையால் தேடுவதை பாருங்க. மிகப்பெரிய அறிவாளி பிசினஸ்ல அப்படி நாலேஜ் உள்ளவர், அந்த மாதிரியான திட்டங்களை போட்டு கொடுக்குறவர், ஆனா அவர் பிசினஸ் ஒன்று ரெடி பண்ணுவாரு மிகப்பெரிய. அதாவது ஒவ்வொரு பிசினஸ்னே கால் வைத்து என்ன நடக்கும், பல மில்லியன் கணக்கில் இறங்குவார். சாதாரணமா ஆயிரத்துல ஆரம்பிச்சு ஒரு மில்லியன் கணக்கில் இறங்குவார். யாரு சாதாரண வியாபாரிகள் ஏன் அதுல இறங்குறது இல்லைன்னா, நம்ம இறங்கி ஆபாத்தாங்கன்னா கடைசியில என்ன செஞ்சிடும், எல்லாம் போயிடும். ஆனா இவர் உள்ள சக்சஸ் ஆகுவார், இரண்டாவது சக்சஸ் ஆகுவாரு, மூன்றாவது சக்சஸ் ஆகுவாரு. அப்ப மூன்று நாலு அஞ்சு போறதை விட ஒரேடியா 15 இறங்கிடுவார், ஒரேடியாக 15 இறங்கிடுவாரு. அல்லாஹு தஆலாவுடைய தௌஃபீக் இல்லை என்று வைங்க, 15 அல்லாஹு தஆலா அவரது நஷ்டத்தை அவரது கையால தேடுகின்ற இடத்துக்கு என்ன செஞ்சிடலாம், மாற்றி விடலாம். அது இறைவனது கரத்திலே உள்ளது என்பதை புரிந்து கொள்ளும். அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்றான், யுஸ்ரிபுன புயூதஹும் பிஐதீஹிம் வஅய்தில் முஃமினீன். சூரத்துல் ஹஸ்ர் அல்லாஹு தஆலா சொல்றான், தங்களது வீடுகளை தங்களது கரங்களாலே இறைவன் உடைக்க வைத்தான். அப்படி என்றான் யார, இந்த பனு, அதாவது பனு குறைதா கோத்திரத்தினர். அவங்க வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக கிளம்பி நேரத்துல அவர்கள் அந்த வீடுகளும் அந்த அழகான அந்த இடங்களும் அவர்களுக்கு ரசனையில இருந்தது. ஆனா முஸ்லீம்களுக்கு எதிராக துரோகம் செய்யற நேரத்தில் அவங்க கற்பனையும் பண்ணல, இந்த வீடுகள் நம்மளே உடைக்க வேண்டி வரும். அதனால என்ன செஞ்சாங்க, முஸ்லீம்கள் இதில் வாழக்கூடாது என்பதற்காக வேண்டி தங்களை வீடுகளை என்ன செஞ்சாங்க, தாங்களே கராபாக்கினார்கள். அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதை பற்றிய நல்ல அறிவு இருந்தாலும், அதை செய்வதற்குரிய எல்லா விதமான ஆற்றல் இருந்தாலும், இறைவனுடைய அந்த உதவி என்கின்ற ஒரு பகுதி இருந்தால் தான் நம்ம அப்படி மூவ் ஆகும். இல்லை என்றால் அந்த இடத்திலேயே நிற்போம், அது பற்றி அறிவோட நிற்போம், மூவ் ஆக எங்களுக்கு என்ன செய்யாது முடியாது, அல்லது தவறானதன் பக்கம் என்ன செஞ்சிருவோம், மூவ் ஆகிடுவோம். நாங்கள் பார்க்கிறோம் ஒரே விதமான விளம்பரம், ஒரே விதமான முயற்சி, ஒரே விதமான கடை, ஒரே விதமான எல்லா விதத்திலையும் டிசைன் பண்ணிடுவோம். ஆனா நம்ம கண்ணால பார்த்துக்கிறோம், ஒரு பெரிய சொப்புக்கு என்ன செய்ய வந்தோம் போவோம், அவன் வாங்க போகக்கூடிய அந்த இது வந்து ஒரு ஒரு 50,000 ரியாலுக்கு பெரிய ஒரு ஷாப்பிங் பண்ண போடக்கூடியவனாக இருப்பான். ஒரு கடையில காலை வச்சுட்டு, பெரிய ஷாப்ல காலை வச்சுட்டு, இன்னைக்கு இந்த கடையில வாடா அப்படின்னு திரும்பி என்ன செஞ்சுவான், இன்னொரு கடைக்கு போவான். அதாவது ஒரு 2 செகண்ட், ஒரு 3 செகண்ட் நல்லா வந்தாலும் அந்த 50,000 ரியாலுடைய பர்சேசிங் என்ன செய்யறான், அப்படி ஒரு செகண்டுக்கு இன்னொரு இடத்துக்கு என்ன செஞ்சிடறான், மாத்திடறான். இவன் என்னதான் விளம்பரம் பண்ணிட்டாலும், விளம்பரத்தை நம்பி வாசலுக்கு வந்துட்டாலும், உள்ளத்துல சின்ன மாற்றம் போட்டு இன்னொரு இடத்துக்கு திருப்பறவன் யாரு, அல்லாஹ்வுடைய கையில் உள்ள ஒரு விஷயம். அதனால எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும், வமா தௌஃபீக்கி இல்லாமில்லை, எனது எந்த செயலாக இருந்தாலும் எந்த இடத்துலையும் எங்களோட அறிவு பெருமையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. எங்களோட உடல் பெருமையை நம்ம பேசிடக்கூடாது, எங்களது அதாவது நம்ம அதை செஞ்சுட்டோம் இதை சொல்லி சாதனை பெருமைகளை பேசிடுவோம். எப்பையும் நம்ம எப்போ ஒரு வெற்றி வருகிற நேரத்தில் என்ன நினைக்கிறோம், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ்,
நினைச்சு பாருங்க, 20 வருட காலம் முயற்சி, 21 வருட காலம் முயற்சிக்கு பின்னால் அந்த வெற்றி கிடைக்கும். என்ன போராட்டம், எவ்வளவு பெரிய ஹிஜ்ரத், நம்ம சாதாரண கஷ்டம் இல்லை, கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் இல்லை, உயிர்களெல்லாம் இழந்து கிடைச்ச பின்னால் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்த பின்னர், அல்லாஹ்வுடைய உதவி வந்தால், அவனது வெற்றி வந்தா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல கூட முயற்சிக்கு ஒரு பங்கு அல்லாஹ் என்ன செய்யலாங்க வைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ் தஆலா சொல்றான். நீ இப்ப செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, புகழ் ஆரம்பம் இல்ல, குடும்பத்தில், பிசினஸ்ல, நமது தொழிலில், நமது தவா அழைப்பில், நமது வாழ்க்கையில், நட்புகளில், நண்பர்களோடு, எல்லா இடத்திலையும் நம்ம சரியானது பக்கம் கொண்டு செல்லப்படுவதெல்லாம் இறைவனுடைய தௌஃபீக்கை கொண்டுதான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நமது அறிவுக்கு அதில் ஒரு வகையில் பங்கிருக்கலாம், ஆனால் வழிநடத்தல் என்பது இறைவன் புறம் இருந்துதான். இந்த தௌஃபீக் இதுதான் அப்படி என்று சொன்னால், சில விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு எப்பொழுது தௌஃபீக் செய்வான், அதாவது ஒன்றின் பக்கம் இறைவன் எப்பொழுது அதாவது அவனை வந்து வழி நடத்துவான் அப்படி என்று கேட்டால், முதல் நிபந்தனையாக குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தியாக என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், உள்ளத்தில் அந்த ஆர்வமும் அந்த எண்ணமும் நிரம்பி இருக்க வேண்டும். அவனுக்கு தான் அந்த உதவி இருக்கு. கெட்டதிலிருந்து நம்ம தவிர்க்கணும்னு நினைக்கிறோமா, வாயளவில் இருக்கக்கூடாது, வாயளவில் இருக்கக்கூடாது, உள்ளம் நிரம்பி இருக்கணும். உள்ள நிரம்பி இருக்கணும்னா அதுக்காக வேண்டி அவனது கண்ணீர் வடியணும், என்னால் முடியாமல் இருக்கிறதே நாம் கவலைப்படணும், அதுக்காக வேண்டி பல சுஜூதுகள் செய்து இறைவன்ட்ட அழணும், இப்படியான எண்ணம் உள்ளவன்ட்ட என்ன இருக்குது, இந்த பாவத்தை விட்டு முழுமையாக தவிர்க்கணும் என்ற ஒரு எண்ணம் இருக்கு, அல்லது இந்த வட்டியை விட்டு நான் போகணும், அல்லது இந்த மோசமான செயலை விட்டு போன எண்ணம் இருக்கு, நன்மையான விஷயமா எப்படியாவது இந்த சைர சுற்றிடணும், இந்த குடும்பத்துக்கு ஒரு நலவை கொண்டு போய் சேர்த்திடணும், இந்த ஊருக்கு ஒரு நலவை கொண்டு போய் சேர்த்திடணும், எனக்கு ஒரு நலவை கொண்டு வந்து சேர்த்திடணும் என்கின்ற அந்த ஆர்வம் அவங்க உள்ளத்தில் செய்யணும், நிரம்பி இருக்க வேண்டும். இந்த எண்ணத்தால் எவரது உள்ளம் நிரம்பி இருக்கிறதோ அவனுக்கு இறைவனுடைய தௌஃபீக் மிக பக்கத்தில் என்ன செய்யும் இருக்கு. பாருங்க அல்லாஹ் தஆலா, அதாவது வலிப்பு சார், 2 சச்சரவுக்குள்ளானவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்ற, கணவன் மனைவிங்கிறாங்க, இந்த கணவன் மனைவிமார்களில் பிரச்சனை ஏற்பட்டால் அல்லாஹ் 3வது கட்டமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒரு பொறுப்பாளர், ஹக்கமன் மின் அஹ்லிஹா வ ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா, ரெண்டு பேர் வாங்க, இவங்க ரெண்டு பேரும் பேசணும், எதற்காக பேசணும், இவங்க ரெண்டு பேரும் சமாதானத்துக்காக என்ன செய்யணும், இவங்க ரெண்டு பேரும் பேசி என்ன பிரச்சனை என்ன காரணம் அப்படி என்று சொல்லி பேசணும். இதற்கு தானே பேசுறாங்க, பேசினா சமாதான வருமானம் கேட்டால் அல்லாஹ் இல்லைன்ட்டா, அதே வசனத்தில் சொல்றோம், இந்த குடும்பம் இருவரும் பேச வேண்டுமே எதற்காக தெரியுமா, இந்த ரெண்டு பேரை பொறுப்பு வச்சு இந்த பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ரெண்டு குடும்பத்தை இது எடுங்க நல்லா சொல்றாங்க. சொன்னா அப்படி பேசினா பிரச்சனை முடியுமான்னு கேட்டா இல்லை என்றாங்க. எப்படி சொல்றா தெரியுமா, அதை சொல்லுகிற நேரத்தில் ஈயுரீதா இஸ்லாஹன் யுவஃபக்கில்லாஹு பைனஹுமா, அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் பாருங்க, ஈயுரீதா இஸ்லாஹன் யுவஃபக்கில்லாஹு பைனஹுமா, தௌஃபீக்கை பத்தி சொல்லக்கூடிய 2வது குர்ஆன் வசனம், ஈயுரீதா இஸ்லாஹ், அவர்கள் இருவரும் இஸ்லாஹை விரும்பினால், அவங்களோட உள்ளத்துல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது சமாதானமா வாழணும் என்கின்ற விருப்பம் அவர்களுக்கு இருந்தால் இறைவன் தௌஃபீக் செய்வான் அப்படின்னு நல்லா சொல்றான். எப்படி ஈயுரீதா இஸ்லாஹன் யுவஃபக்கில்லாஹு பைனஹுமா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இடையில் தௌஃபீக் செய்வான், உதவி செய்வான், துணை புரிவான், அவர்களுக்கு இஸ்லாஹ் சீர்திருந்தி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால். முதல் விஷயமா அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுமா, தௌஃபீக் எப்ப நடக்கும் தெரியுமா, இந்த ரெண்டு பேர் பேசுறதுனால இல்ல, பேசுறது உலக காரணம், அவர்கள் இரண்டு பேரும் சேரப்பட்டா அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அதுக்கு கிடைக்கிற மாதிரி நிபந்தனை இல்லை, அல்லாஹ் நினைச்சா கொடுக்காமலும் இருந்துருவான், அப்படி விருப்பம் இருந்தாலும் சரி, அல்லாஹ் அப்படி கொடுக்க வேண்டும் என்றால் ஆக கூடுதலான நிபந்தனையாக இருக்கணும், இது இருக்கணும், அவங்க இருந்தது எண்ணம் இருக்கணும். அதனாலதான் கணவன் மனைவிக்கிற பிரச்சனையை தீர்ப்பு சொல்லக்கூடிய முதலாவது என்ன கேட்கணும், உங்க ரெண்டு பேருக்கு நம்ம பிரச்சனையை முடிச்சா சேர்ந்து வாழக்கூடிய ஐடியா இருக்கான்னு கேட்டுருவோம். இல்ல எனக்கு என்னதான் சேர்ற ஐடியா இல்லை அப்படின்னா திருப்பி பேசுறது பிரயோசனமே இல்லை. இல்ல என்றால நம்ம ட்ரை பண்ண வந்து முதலா என்ன நினைக்க தெரியுமா, உங்க ரெண்டு பேருக்கும் சேரக்கூடிய சேர்ந்து வாழணும் என்ற சிந்தனையே இல்லையா, அல்லாஹ் தஆலா செய்ய மாட்டான், உங்களுக்கு தௌஃபீக் செய்ய மாட்டான், அதையும் மீறி தௌஃபீக் என்கின்ற ஒரு பகுதி என்ன செய்யாது வராது. அப்ப என்னவே புரிந்து கொள்ளணும், அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய முதல் நிபந்தனை எந்த விஷயமும் எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்றைக்கு நன்மையை செய்கின்ற போராட்டத்தை விட இளைஞர்களுக்கு மத்தியிலும் பெரியவர்களுக்கு மத்தியிலும் ஏன் முதியவர்களுக்கு மத்தியிலும் குறிப்பாக பெண்களுக்கு மத்தியிலும் பாவத்தை விடுகின்ற போராட்டம் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம்.
பாவத்தை விட முடியாத ஒரு பலகீனம், பாவத்தை விட முடியாமல் இருக்கிறது அப்படி இருக்கின்ற பலகீனம். எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் பாவத்தை விட முடியாமல் இருக்கிறது. எங்க பார்த்தாலும் கேள்வியில் அதான் வரும், எழுத்துல கேள்வியா, இணையதளங்களை கேள்வியா, பாவத்தை விடுவது எப்படி? இது எவ்வளவு தெரியுமா அந்த பிரச்சனை வருது. இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க சொன்னால், மன ரீதியான பயிற்சி, உள ரீதியான பயிற்சி, ஒரு பயிற்சி இது சரி வராது. ஏன் அல்லாஹ் முதலா தௌஃபீக் செய்யறதுக்கு இவ்விதா இஸ்லாஹன், அவங்களுக்கு இடையில இஸ்லாஹுடைய எண்ணமே என்ன செய்யணும், முதலாவது இருக்கணும். நிறைய பேர் பாவத்தை விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைடா, பாவத்தை விடணும் என்ற முழுமையான எண்ணம் இல்லை, முழுமையான எண்ணம் இல்லை. வட்டி எடுக்கிற வட்டியை விட நினைக்கிறான், எப்ப விட நினைக்கிறான்னா, இந்த 6 மந்த் முடிஞ்சோன்னு இன்ஷா வட்டி அடைஞ்சிடணும் விட்டுறணும் அப்படின்றான். அந்த 6 மந்த் பீரியட்ல நஷ்டப்பட விருப்பம் இல்லை. சினிமாவை உடன் நினைக்கிறான், அவன் எப்படி உடன் நினைக்கிறான், கடைசியா வந்ததோட இன்ஷா அல்லாஹ் அதோட என்ன செஞ்சிருக்கு, கடைசி அந்த சினிமாவோட நான் இதுக்கு பின்னால் அந்த பக்கமே என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன், முதலாவது என்ன நிபந்தனை. அதே போல சீரியல உடன் நினைக்கிறான், இந்த கடை இதான் கடைசி நேரம், இதுக்கு பின்னால நான் சீரியலே பார்க்க மாட்டேன், எத்தனை தொடர் இன்னொரு 6 தொடர் என்ன செய்யறது இருக்கிறது, இது முடிஞ்ச இதுக்கு பின்னால் அதை பக்கம் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். எங்க உள்ளத்திலேயே அங்கு இராதத்து இல்லை, அதை விடணும் என்ற எண்ணம் இல்லை. முதலாவது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஒருத்தனுக்கு தௌஃபீக் என்று சொன்னா இறைவன் அதன் பக்கம் வழி நடத்தினமாக இருந்தா, இறைவன் அசீஸ், இறைவன் கண்ணியமானவன், இறைவன் கௌரவமானவன், நீங்க வாடாணத்தை கூட தரமாட்டான். இறைவன் வந்து நீங்களே வாடான்றீங்கன்னா அவன் அதுக்காக என்ன செஞ்சுவான், அதை எடுத்துருவான், கௌரவமான அப்படிதான் இருப்பான். இறைவன் யார், இன்னல்லாஹ் அசீஸ், இறைவன் கண்ணியமானவன், நான் கௌரவமானவன் அப்படின்னு சொன்னா, நீங்க அல்லாஹ் கொண்டு தரப்போறா, நீங்க அதை வாடான்றீங்க, எப்படி தருவாங்க இறைவன், நீங்க வாடான்னு சொல்லும்போது உங்களோட எண்ணத்தை வச்சே தராம இருக்கக்கூடியதான் இறைவன். அதனாலதான் இறைவன் என்ன செய்யறான்டா, ஒருத்தர் அறிவுபடுத்திக்கிறார், எல்லா விதத்துல மார்க் அறிவு அவருக்கு உலகாசம் வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், கொஞ்சம் ஃபர்ஸ்ட் உணர்த்தி பாக்குறான், நான் கொடுத்துக்கிற பெருமதியை பாரு, இது இவ்வளவு பெருமதி, இவ்வளவு பெருமதி உணர்த்துவான். இல்ல எனக்கு இப்படியாவது இந்த பொருளாதாரம் தான் இலட்சியம் பண்ணா, அல்ல கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுப்பான், எடுத்துட்டு அவர் எண்ணத்தை நினைச்சால் அதை கொடுத்துருவான், ஆனா இதை எடுத்துருவான், அதை வச்சுக்க நல்லா கொடுக்க மாட்டான். அவருடைய எண்ணம் இது வேண்டாம் என்ற எண்ணம் இருந்தா, இது வேண்டாம் என்ற எண்ணம் இருந்தா அல்லாஹ் எடுத்துருவான். ஒழுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லாம் கொடுத்துக்கிறான்னு, ஒரு ஒழுக்கமான ஒரு மனைவி எல்லாம் கொடுத்துக்கிறாங்க, ஒழுக்கமான ஒரு மனைவியோட வாழ்ந்து கொண்டு உனக்கு கெட்ட விதமான எண்ணங்கள் இருந்த ஒரு கெட்ட மனைவியை பற்றி நீ கற்பனை பண்ணிக்கிறதா, அண்ணா முதலாவதாக நீ இருக்கக்கூடிய நல்ல மனைவி என்கின்ற அந்த அருளை உணர்த்திக்கிட்டே இருப்பான். அந்த எவ்வளவுக்கு நீ அதை பின்னாகிறாயோ அந்த அளவுக்கு முதல்ல அல்லாஹ் உன்னை அவளை பிரிச்சுடும். முதலாவது இறைவன் செய்ய விஷயம்ல இறைவன் கண்ணியமான, நீ எதை வாடான்னு அதை ஒன்று என்ன செய்ய மாட்டான், அது அது அல்லாவுடைய அருள், அது எத்தனையோ பேருக்கு தேவை, எத்தனையோ பேர் கேட்டு கண்டிக்கிறாங்க, அதனால இறைவன் முதல்ல அதை எடுத்துருவான். அப்புறம் நீ எதை விரும்புற அதுல இருப்பாய், ஒரு 5 வருஷம் போகும், நீ எதை விரும்புறாயோ அதுல இருப்பாய். அதனால ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம வேண்டாம் என்பதை ஒரு அருளை நம்ம வேண்டாம் என்றா, ஒரு நாள் வேண்டும் என்றவனுக்கு வேணுமெண்டா கிடைக்காமிக்கலாம், வேண்டாம் என்றவன்ட்ட இறைவன் வச்சுக்க மாட்டான். அதை புரிஞ்சுக்கணும், வேண்டும் என்றவனுக்கு இறைவன் கிடைப்பதற்கு லேட்டாக்கலாம், ஆனா வேண்டாம் என்றாங்களே உடனே அல்லாஹ் என்ன செய்வான், அதற்கு உயிர் எடுத்துடும். காரணம் இன்னல்லாஹ் அசீஸ், அல்லாஹ் தஆலா இஸ்ஸத் உள்ளவன், கண்ணியம் உள்ளவன், கௌரவமானவன். நீங்க வாடான்றத உங்கள்கிட்ட விருப்பந்தமா இல்ல, என்ன செய்ய மாட்டான், வைத்திருக்க மாட்டான், இது புரிந்து கொள்ளணும். இதே மாதிரிதான் ஒரு பாவத்தை வந்து பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னு நினைக்கிறாங்க, இவன் உள்ளத்தால என்ன எண்ணம் இல்ல, விடுதலை எது சுபஹானல்லாஹ், துஆக்கள் கேட்டாலும் எது கேட்டாலும் இந்த கடைசியாக ஒரு எக்ஸெப்ஷன் வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறாங்க, இது முடிஞ்சது பின்னால இன்ஷால்லாஹ் யாரும் எப்படியாவது இல்லாமல் போயிட்டு வேண்டும், இது முடிஞ்சது பின்னால அது முடிஞ்சது பின்னால யாருக்கு, அல்லாஹ்விடத்தில். எப்படி தௌஃபீக், அன்புள்ள சகோதரர்களே, எப்படி இருக்கிறது தெரியுமா, பாவத்தை விடக்கூடிய மனோநிலை எப்படி இருக்கிறது தெரியுமா, கால ரப்பி சிஜ்னு அஹப்புகளே மிம்மா யதகுன்னனி இலை, யா அல்லாஹ் எனக்கு சிறைச்சாலை செல்வது மிகவும் சிறந்தது, இவர்களோடு இந்த அநியாயத்தில் ஈடுபடுவதை விட எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்தது என்று வசனத்தில் அவர் சொல்லலை. அவர் என்ன நினைச்சார்னா, நான் எப்படி இந்த வாழ்க்கையை இழந்தாலும் சரி, உயிரை இழந்தாலும் சரி, இந்த தொழிலை இழந்தாலும் சரி, நான் சிறைச்சாலைக்குள்ள போனாலும் சரி, எனக்கு இந்த பாவத்தை தப்பணும், எனக்கு வழியை சொல்லு. இப்ப எப்படி உள்ள எப்படி சொல்லுங்க, எண்ணத்தால நிரம்பி இருக்கு, இதுல இருந்து தப்பணும், எந்த அளவுக்கு நிரம்பி இருக்கு, நான் 10 வருடங்களே சிறையில இருந்தாலும் சரி, இந்த ஒரு பாவத்துக்கு நான் 10 வருடம் சிறை போறது நல்லது, இது பாவத்தை செய்வதை விட. இப்படி இருந்தா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, நாங்கள் அந்த சோதனையில் இருந்தவரை காப்பாற்றினோம், ஏன் தெரியுமா, இன்னஹு இன்னஹு மின் இபாதினல் முக்லசீன், அவர் எமது இஹ்லாஸ் உள்ள அடியார்களில் ஒருவராக இருந்தார், எமது இஹ்லாஸ் உள்ள அடியார்களில் ஒருவராக இருந்தால். அதனால் அன்புள்ள சகோதரர்கள், எப்பொழுதும் நமது எந்த அளவுக்கு நமது உள்ளத்துடைய வேட்கை அதிகமாகிறதோ அப்பதான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதனால தான் மூமின்களுடைய வாழ்க்கையை நீங்க அதிகமாக பார்க்கலாம், நீங்க ஈமானால நிரம்பின பல சந்தர்ப்பங்கள்ல பார்க்கலாம்,
உங்களுக்கு துவாக்களுடைய ஆரம்பத்தில் துவா கபூல் செய்யப்பட்டது. எப்படி நீங்க அந்த நெருக்கடியாக கடைசியாக நேரத்தில் கபூல் ஆகினதா அதிகமாக நெருக்கடியாகி கபூல் ஆகினதா ஆரம்பத்தை ஃப்ரீயா கேட்போமே. எப்ப ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு முடிகிறதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு, அப்ப துவா கேட்போமே. அப்ப அதனுடைய கபூல், அதனுடைய அங்கீகாரங்கள் குறைவாக இருக்கும். அதனுடைய அங்கீகாரம் குறைவு காரணம் என்ன? எங்க ஆர்வம் என்ன செய்யும்? குறைவாக இருக்கும். எந்த அளவுக்கு பிரச்சனை மிகவும் நெருக்கமாக 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 அப்படி கிட்டமாகி வருவதோ அந்த இடத்துல என்ன செய்வோம்? எங்களோட துவாவும் மிக மிக உருக்கமா இருக்கு, அப்பதான் கபூல் ஆகும். அப்போ இறைவனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன, எந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த ஆர்வத்தான உள்ளத்துல நிரம்பிக்கணும், அப்போதான் இறைவனுடைய தௌஃபீக்கும் என்ன செய்யும் இருக்கும். எனவே முதலாவது விஷயம், எமது வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நடக்கலையா, ஒரு நல்ல விஷயம் ஒன்று நிறைவேறலையா, அல்லது ஒரு கெட்ட விஷயத்தை விட்டு எங்களுக்கு தூரமாக முடியவில்லையா, மற்றவர்களையும் சூழலையும் அதையும் இதையும் குறை சொல்வதற்கு முன்னால நீ எண்ணத்தால பூர்ணமானவனான்னு பார்க்கணும். நம்ம வந்து எப்பையும் எண்ணத்துக்கு அளவு வச்சு என்னவென்றால் உண்டுன்னு நினைக்கலாம், அப்படியே எண்ணங்கள் ஒன்றாக இருந்தால் நபிமார்களுடைய ஈமானும் அபூபக்கரான ஈமானும் சமமாக இருந்திருக்கும், பாவிகளுடைய ஈமானும் அபூபக்கரான ஈமானும் சமமாக இருந்திருக்கும். அப்படியே ஒவ்வொருவரும் ஆர்வத்துக்கேற்ப எண்ணங்களுடைய வித்தியாசம் என்ன செய்கிறது இருக்குது, அவர் அவருடைய எண்ணங்கள் என்ன அன்புள்ள சமூகம். முதல் நிபந்தனை என்ன? நமது உள்ளம், நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ எதை தவிர்க்க நினைக்கிறோம். இது மார்க்க விஷயத்துக்கு மட்டும் சொல்லலாம், உலக விஷயம் எல்லா விஷயத்திலையும் அதில் நிரப்பமாக இருக்க வேண்டும். அதை நாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொல்வதாக இருந்தால், நம்ம இஸ்திஹாரா படித்திருக்கிறோம், இஸ்திஹாரா தொழில், இந்த இஸ்திஹாராவை கூட இந்த தௌஃபீக்கை விளங்காதான் நிறைய பேர் சரியா விளங்கல. இஸ்திஹாரா இந்த தொழிலுக்கு போவதா, இந்த தொழிலுக்கு போவதா, இந்த ஊருக்கு போவதா, இங்கே இருப்பதா, இந்த பிரச்சனையை முடிப்பதா, இந்த பிரச்சனையை கண்டினியூ பண்ணுவதா, இப்படி இருக்குதானே. இந்த பிரச்சனையில இந்த திருமணம் முடிப்பதா முடிப்பது இல்லையா, இப்படிதான் பிரச்சனை இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறா, இஸ்திஹாராண்டா யாருலாம் இதை செய்வதா இதை செய்வதா எனக்கு தெரியல, எப்படியாவது நீங்க ஒன்றுக்கு என்ன செய்யும் வழிகாட்டு அப்படியே நினைக்கிறது, இஸ்திஹாரா இல்ல அல்ல. எப்படி உங்களுக்கு இது வழிகாட்டால எப்படி தெரியும்? வகி வருமானம் கொடுக்கும், வகி வந்தா தான் நம்மளுக்கு அல்ல இதை முடிவெடுத்திக்கிறான்னு தெரியும். இதெல்லாம் இஸ்திஹாரா. இஸ்திஹாராண்டா என்னன்னா, எங்களுக்கு கன்ஃபியூஸான 2 சப்ஜெக்ட் இருந்தால் அதுல ஒன்று நம்ம பார்த்து நலவுகள்லாம் நம்மளோட அறிவை பயன்படுத்தி யோசிச்சு இதுதான் நம்ம முதல்ல முடிவு வரும், இதுதான் இல்லை செய்வது இல்லை இல்லை இதை ரெண்டு ரவுண்ட்ல இதை சாய்ஸ் பண்ணுவது என்ற முடிவுக்கு நம்மட அறிவு வைத்து செஞ்சிடணும் வந்துடும். அப்ப அர்த்தம் என்ன? அல்லாவுக்கு முன்னால எங்களால முடிஞ்சதை நான் செஞ்சு முடிச்சுட்டேன், இப்ப துவா கேட்கணும், யா அல்லா இது ஹைராக இருந்தால் என்னை தொடரச்சு அதுல பறக்கத்து செய், இது ஹைர் இல்லை என்றால் எப்படியாவது என்னை திருப்பிற, அதை விட்டு என்ன அதை விட்டு திருப்பிற, அதையே என்னை விட்டு என்ன செஞ்சிரு திருப்பிற, இந்த என்னை விட்டு அதை திருப்புதலும் அதை விட்டு என்னை திருப்புதலும் என்னை அறியாமலே நடக்கும், அதான் தௌஃபீக், அதான் தௌஃபீக். அல்லது இது ஹைரா இருந்தால் ஏற்படுத்துன்றதுங்க, எங்களோட முயற்சிகளை தாண்டி நான் நிர்பந்திக்கப்பட்டு அதை எப்படியோ செய்து கொண்டு போக வேண்டிய ஏற்படுமே நல்லதா இருந்தா அதான் தௌஃபீக். அப்ப அன்புள்ள சகோதரர்களை பாருங்க, எண்ணங்கள்ல தான் அதை செய்து தங்கி இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களை, மாற்றங்கள் எல்லா விஷயங்களையும் நாம் யோசிக்க வேண்டிய முதல் அம்சம் தெரியுமா, தசேகம் நீயா, நம்மட உள்ளத்துல உள்ள அந்த எண்ணங்கள் சரியா இருக்கிறதா, பூர்ணமாக இருக்கிறதா, மிகப்பெரிய ஆர்வத்திலே நான் இருக்கிறேனா என்றுதான் இந்த உலகத்துல எல்லா விஷயங்களையும் அச்சாங்க. எல்லா விஷயங்களையும் இறைவனுடைய தௌஃபீக் என்கின்ற பகுதி உங்களோட உள்ளத்துல எவ்வளவு இருக்கிறன்றதான். அப்ப நீங்க இந்த உலகத்துடைய எந்த விதிகளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது எண்ணங்களால நீங்க நிரம்பி இருந்தீங்கன்னா உலகத்துல எவருக்கும் துறக்காத கதவு உங்களுக்கு துறக்கும். ஏன்னா இறைவன் வச்சுக்காது, இறைவன் இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லாவற்றையும் என்ன செய்யல துறக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு திறந்த எத்தனையோ கதவுகள் எந்த நல்ல மக்களுக்கு திறக்காது, எத்தனையோ நல்ல மக்களுக்கு திறந்த கதவுகள் சாதாரணமான மனிதர்களுக்கு திறக்காது, சாதாரணமான மனிதர்களுக்கு திறந்த கதவுகள் பாவிகளுக்கு திறக்காது, பாவிகளுக்கு திறந்த கதவுகள் நயவஞ்சகர்களுக்கு திறக்காது, நயவஞ்சகர்களுக்கு திறந்த கதவுகள் காவிர்களுக்கு திறக்காது. இப்படி புரிஞ்சுக்கணும், இறைவன் வந்து உலகத்துல அப்படி வச்சிருக்கிறான். அதனால அல்லாஹ் தஆலா உமையத்தக்கல்லாஹ் அல்ல உமஹரஜா, யார் இறைவன் மீது இறைச்சத்தோடு வாழ்கிறார் அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மகரஜை ஆக்குவார். வயர்த்து பூமியின் ஹைதுலா எஹ்தசிம், அவர் எண்ணாத புறத்திலிருந்து வழியை திறப்பான். எண்ணாத புறத்திலிருந்து வழியை திறக்கிறதுக்கு முதல் நிபந்தனை என்ன? இறையச்சல், இறைவன் மீது நம்பிக்கை. அப்படி இல்லையா அந்த கதவு அவங்க என்ன செய்யாது திறக்காது. அப்படின்னு அதை துறக்கிற மனிதன் இருக்கிறாங்க, திறக்கப்படாத மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் நீங்க எதை எடுத்துட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய இடத்தை அடைஞ்சிட்டாலும் சரி, தௌஃபீக் தான். ஒத்த ஆட்சியில் இருக்கிறான், ஒரு நாட்டுடைய ஆட்சியில் இருக்கிறான், என்ன ஆட்சியினா என்ன, அவரால் இந்த உலகத்தை எல்லாம் கையில வச்சு ஆண்டிட முடியுமா, எப்படி ஆள முடியும்? அவருக்கு குடும்பம் இருக்குது, அவருக்கு மனைவிக்குது, அவருக்கு பிள்ளைக்குது, அவருக்கு ஆசைக்குது, அவருக்கு அப்படி எல்லாம் இருக்கு. இருந்து ஒரு நாடு தனக்கு கீழே இருக்கிறது என்ன, எப்படி இருக்க முடியும்? எல்லாருடைய எண்ணங்களையும்
இவருக்கு அஞ்சு இவருடைய கட்டளையை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறானே, இது இறைவனுடைய தௌஃபீக். இறைவன் நினைச்சான்னு சொன்னா அதை புரிஞ்சு கொள்ளாம பெருமை அடிக்கிறவனுக்கு என்ன செஞ்சிருவா, அந்த இடத்த உடைச்சிருவா கொஞ்சம், அவ்வளவுதான். அதே மக்களால் அடிச்சு கீழே போட்டு அந்த மக்களை என்ன செய்வாங்க, கொன்று விடுகின்ற காட்சி என்ன செய்யறோம், கண்ணுனால பார்த்தோம். அப்படின்னா என்னது, ஒரே செகண்ட்னா இறைவன் நினைத்தால் அதை இல்லாமலாக்கா தரலாம். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, தௌஃபீக் என்கின்ற பகுதிக்கு மிக முக்கியமானது நம்ம இறைவனுக்கும் எமனுக்கும் மத்தியில் உள்ள அந்த சரியான எண்ணம். சரி, நம்ம சரியான எண்ணத்துல முழுமையாக இருக்கிறோமா இல்லையா, இடத்தை எப்படி அறிஞ்சு கொள்ளும், எப்படி உறுதிப்படுத்துறது, நம்மளுக்கு ஒரு அளவுகோல் இருக்கணுமா இல்லையா, அதுக்கு சிறந்த அளவுகோல் என்ன, நம்ம எப்பொழுதும் இறைவனிடத்தில் நமது எண்ணங்களை நம்ம சரியாக இருக்கிறோமா என்பதற்கு ஒரு துவா எங்களுக்கு சொல்ல தரப்படுது. காலையில் ஓதினா மாலைக்குள்ள மரணித்தால் அவர் சுவர்க்கம், மாலையில் ஓதி அடுத்த நாள் காலைக்குள்ள மரணித்தால் அவர் சுவர்க்கம். என்ன துவா, என்ன வருது, இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுகிற நேரத்தில் நீங்க இறைவன் ஒப்புவிக்கிறீங்க. இந்த உலகத்துல யாருக்கு காரணம் சொல்லல, அப்ப உங்களோட உள்ள அந்த வார்த்தையை சொல்லப்போற நான் உண்மையாக இதை சொல்லுகிறேன் என்று உணர்ந்தால், நம்ம சொல்ற வார்த்தையில உண்மை உண்டு என்று உணர்ந்தா நீங்க எண்ணத்துல சரியாயிருக்கீங்க. இல்ல இதுல வந்து நான் கொஞ்சம் சரியா செய்யல என்பது மாதிரி உணர்ந்தா நீங்க எண்ணத்துல சரியில்லை. எப்படி சொல்றீங்க, யாரெல்லாம் உன்னோடு செய்த உடன்படிக்கையில், உனக்கு அளித்த வாக்கில் நான் மஸ்தத்தாத்து, என்னால முடிந்த அளவுக்கு இருக்கு, முடியாத ஒரு பகுதி எனக்கு இருக்குது, முடிந்த அளவுக்கு இருக்கிறேன் என்று சொல்ற நேரத்தில் முடிந்த அளவுக்கு நான் இருந்தேனா என்று உங்களை உள்ளத்தை கேட்டுக்கங்க. நான் முடிந்த அளவுக்கு இருக்கிறேன், இன்றைக்கு அழகாக சுபகுக்கு ஜமாத்துக்கு நான் போயிருக்கலாம், நான் என்ன செய்யலை, முடிஞ்சு போகல, முடிந்த அளவுக்குன்னு என்ன, எனக்கு நான் அலட்சியத்தை விட்டுறது வரைக்கும் இதெல்லாம் முடிந்த அளவுக்கு உட்படும் நம்ம செய்யாம. இந்த முடியாத அளவுன்றது அதல்ல, மிகச்சிரு நம்மளால முடியாம போயிடும், என்ன என்ற கட்டுப்பாட்டுக்குள்ள அது இல்லை, உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள உள்ள எல்லாமே என்னது, உங்களால முடிந்த அளவுக்குள்ள வந்துடும். அப்ப நான் அதையெல்லாம் செய்யாம இருந்தது காலையில் இறைவன் போய் சொன்னேன், எப்படி மஸ்தத்தாத்து, என்னால் முடிந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னா போய், நீ முடிந்த அளவுக்கு இருக்கல, சர்வசாதாரணமாக நீ இருக்கல, எப்படி முடிந்த அளவுக்கு சொல்றது, முடியாத அளவு உனது எல்லைக்குட்பட்ட பதில் நீங்க மாலையில சொல்லுவீங்க, மஸ்தத்தாத்து என்னால முடிந்த அளவுக்கு நான் இருந்தேன், இங்க இல்ல அப்படின்னு என்ன போய், முடிந்த அளவுக்கு நீ இருந்தான்னு சொன்னால்தான் நீ எண்ணத்துல சரியா இருக்கிறான்னு அர்த்தம். நீ சொல்ற நேரத்தில் அவன மனசுக்கு என்ன சொல்லுது, நான் போய் சொல்றேன், யாரும் இந்த வார்த்தையில என்னது, நான் ஒரு முழுமை இல்லை என்று நாம் உணர்கின்ற வரைக்கும் நம்ம எண்ணங்கள் என்னது, எமது எண்ணங்கள் சரியாக, நான் எண்ணங்கள் என்று சொல்றது பொதுவான எண்ணத்தையும் தான், எந்த விஷயத்துல எங்கட ஆர்வம் இருக்கிறதோ அதையும் தான் இது குறிக்கிறது என்பதை முதல் முதலாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர், இது ஒன்று. இரண்டாவது, தௌஃபீக்குக்கு இறைவன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக நாம் எதை புரிந்து கொள்ளணும் தெரியுமா, அல் அம்னு மிம் மக்ரில்லாஹ், இருக்க கூடாது என்ன, இறைவனுடைய சதி, இறைவனுடைய திட்டம், இறைவனுடைய ஆளுகைக்கு ஒரு மனிதன் எப்பொழுதும் அஞ்சியவனாக வாழ வேண்டும். அப்படின்னா என்ன, எப்பொழுதும் தனது பாவம், நான் எந்த இலக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிறேனோ அந்த இலக்குக்கு குறுக்காக வந்து என்னை வீழ்த்தி விடலாம், எனது பாவம் இன்னும் எனது வாழ்க்கையில் பசாதை அதிகரிக்கலாம், அல்லாஹ் தஆலா என்னை எந்த நிமிடம் இந்த ரெண்டை கொண்டு என்ன செய்யலாம் பிடிக்கலாம் என்கின்ற அச்சம் அன்று தினம் ஒருத்தனுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம எப்படி இருப்பா, எப்பையும் தன் பாவங்களை நினைச்சாலே அவனுக்கு மனசு உருவும், நம்ம அல்லாஹ் தஆலா மன்னிச்சானா இல்லையான்னு தெரியல, இந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும், ஏதாவது சோதனை வந்த ஒரு வேறு என்ன பாவத்தால் இது வந்துட்டோம் அப்படின்னு மனசு சொல்லும், இன்னொரு கஷ்டம் வந்தா இது ஒரு வேறு என்ன பாவத்தால் வந்துட்டோம், நான் எப்படி ஒரு இதே அவன் மனதில் என்ன செய்யும், அது தினமும் எவனது உள்ளத்தில் இதை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறதோ அவன் இறைவனுடைய சதியை பயந்து வாழ்கிறான், இறைவனுடைய ஆளுகையை பயந்து வாழ்கிறான், எவன் நான் என்ன இவ்வளவு பெரிய பாமா செஞ்ச இந்த சோதனை வரத்துக்கு என்கின்ற தைரியத்தோடு எவன் வாழ்றானோ அவனுடைய எண்ணத்துல என்னது, இந்த அல்லாஹ்வின் மக்ரில்லாஹ் இல்லை, அல்லாஹ் தஆலா சொல்றான் இந்த மாதிரி வாழுகின்றவர்கள் குஃபுர் உள்ளவர்களை தவிர வேறு யாரும் இல்லை, இல்லல் கௌமுல் காஃபிரூன், காபிரானவர்களுக்கு தான் இந்த சிந்தனை என்ன செய்ய வரும், எப்பொழுது ஒரு மூமின் இந்த மாதிரியான மனோநிலையிலேயே இருப்பான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரெண்டு செய்தியை மனதிலே பதிய வைத்திருக்கு, ஒன்று தசைகள் நீயா, நமது நீயத்துக்கல்ல இவைகள் நம்ம எதிர்பார்க்க போறோமோ அதுல உண்மையான ஆர்வம் நம்மளுக்கு இருக்கிறது, இரண்டாவது என்ன, நமது பாவங்கள் நமது தீமைகள் நம்மை அழித்து விடுமோ, நமது நன்மைகளுக்கு குறுக்காக வந்து விடுமோ அச்சம் நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும், இது இரண்டும் பிரதானமான விஷயம். அன்புள்ள சகோதரர்களே,
இன்னும் சொல்வதாக இருந்தார். இந்த தௌஃபீக்குக்கு நான் சில உதாரணங்களை சொல்லி காட்டுறேன். ஒரு மனிதன், இது வந்து நிபந்தனையாக நம்ம விஷயங்களுக்கு பொதுவாக சொல்லிக் கொண்டது, ஆனால் தௌஃபீக் என்பது இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய வெற்றி. தௌஃபீக் எந்த வெற்றி எடுத்துக்கினாலும் சரி, ஒரு மனிதனுடைய அதாவது தீமையிலிருந்து தவிர்த்த தௌஃபீக், இது இறைவனுடைய பெரிய ஒரு அருளின்பால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நினைத்து பாருங்கள், நம்ம இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாற்றில பார்க்கக்கூடிய அற்புதமான சம்பவங்களை தான் அதெல்லாம் பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா எமக்கு பல இடங்கள்ல எமது தௌஃபீக் இல்லை என்பதை நம்ம செய்கிறோம் உணர்கிறோம். ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை பாருங்கள், நாம் வாழ்க்கையில பார்க்கிறோம், அதாவது ஃபுதைல் இப்னு அய்யால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க் அறிஞர், இவர் காணமின் அதாவது புத்தாமித்தரை கொள்ளை அடிக்கக்கூடிய ஒரு ஒருவராக என்ன செஞ்சார், யார் இருந்தார் இந்த ஃபுதைல் இப்னு அய்யால், இவர் ஒரு முறை என்ன செய்கிறாருன்னு சொன்னால், கொள்ளைக்காரர், பிரபலமான கொள்ளைக்காரர், என்ன நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இப்படி கொள்ளைக்காரர் இருந்தவர் கடைசியில் எப்படி மாறுறான் இந்த வரலாறு சொல்லுது. அவர் ஒரு முறை ஒரு வீட்டுக்கு கொள்ளை அடிப்பதற்காக வீட்டில் ஏறுறார், ஒரு கூரையில ஏறுறார், ஏறின நேரத்தில் எதேர்ச்சையாக ஒரு குர்ஆன் வசனம் அடுத்த வகுப்புல ஓதப்படுது. அது வேற காரணம் இருக்குது, அலம் யக்னி அல்லதீன ஆமனு அன் தஃஷா குலூபுஹும் லிஸ்கிரில்லாஹி வமா நஸல மினல் ஹக், இன்னும் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நேரம் வரவில்லையா? யாருக்கு? ஈமான் கொண்டவர்கள். ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களது உள்ளங்கள் இறைவனை அஞ்சக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த குர்ஆன் வசனம் இவருடைய காதலில் செய்து விழுது. விழுந்த உடனே அந்த குர்ஆன் வசனம் இவரை பார்த்து பேசுற மாதிரியே இவருக்கு என்ன செஞ்சது இருந்தது. போனவர் திருடக்கூடாது முடிவில் அறங்கல இறங்கிட்டார், அந்த இடத்த விட்டு மனசஞ்சலத்தில் இறங்கிட்டார். இறங்கினாலும் வீதியில போறார், அந்த எண்ணங்கள் கொள்ளையடிக்கிற அந்த எண்ணம் மனசுல இருக்குமே, அந்த எண்ணங்களோட போய் ஒரு இடத்துல ஒதுங்கினா அங்க ஒரு சிலர் இருட்டில் நினைச்சாங்க இருந்து கண்டிக்கிறான். என்ன இருந்து கண்டிக்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம இந்த நைட்டுக்கு போவான வியாபாரம் போனோம்னு சொன்னா எப்படியும் புதை நிற்கிறியாவது இந்த ரோட்ல என்ன செய்வார், எரிப்பாரு, நம்மளோட சொத்துக்கெல்லாம் நிச்சயம் என்ன செய்வார், கொள்ளையடிக்கிதான் போறாரு. அதனால நம்ம இப்போ போக வேணும், வெடிஞ்சு சூரியன் உதிச்ச பின்னாலே நம்ம போவோம், இல்லாட்டா அவருக்காக மட்டுமே சொத்துக்கெல்லாம் செஞ்சு போயிடும் என்று பேசுறாங்க. இவர் பக்கத்துல இந்த சத்தம் அவரோட காதலை கேட்டோடனே கண்ணால கண்ணீர் ஓடிச்சு, அவருக்கு கண்ணால கண்ணீர் ஓடிந்தது. இப்படி மக்கள் என்ன செய்யறாங்க, என்னை பயப்புறளவுக்கு ஒரு கெட்டவனாக நான் இந்த ஊரில் என்ன செஞ்சுட்டேன், மாறிவிட்டேனே என்கின்ற ஒரு மனவேதனை அவரை என்ன செய்கிற ஆள்கள் கண்ணால கண்ணீர் ஓடிக்கிறார். வடிச்சிட்டு அவர் என்ன முடிவெடுத்தார்னா, எனது தௌபாவுக்காக நான் என்ன செய்வேன்டா, இனி ஹரமோடு தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நேர மக்காவுக்கு என்ன செஞ்சிட்டேன் போயிட்டேன். அங்க தௌபா செய்து அங்கதான் வாழ்ந்தார், அங்கேதான் அவர் முழு வாழ்க்கையை போனது, அங்கேதான் மூத்தாங்க. யாரு இந்த புதையும் நாயாவது. இன்றைக்கு உலக பற்றின்மைக்கும் மார்க்க பற்றுக்கும் முன்மாதிரியாக காட்டப்படக்கூடிய மிக முக்கியமான அறிஞர்களில் ஒருவராக இந்த ஃபுதைல் இப்னு அய்யாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். எப்படி மார்க்க பற்றுக்கு முன்னுதாரணமாக பார்க்கணும்னா ஃபுதைல் இப்னு அய்யாத் என்ன செய்யணும், பார்க்கணும் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதை நான் என்ன சொல்ல வரேன், கொள்ளைக்காரராக இருந்தவருக்கு ஹரமுக்கு இறைவு கொண்டு வந்து சேர்ந்தனே இது தௌஃபீக். இதனது அவருடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருந்த ஒரு நல்லெண்ணத்துக்கான ஒரு அடையாளம், அவருடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருந்த நல்லெண்ணத்துக்கான அடையாளம். இமாம் முஹம்மது அவர்கள் மக்காவில் வச்சு சம்சத் தண்ணீரை குடிச்சு ஹிஜ்ரி 750 ஒரு துவா கேட்கிறார். ஏன் ஹிஜ்ரி 750 ஒரு நல்ல மார்க்க அறிஞர் என்னை குடும்பத்துல பிறக்கணும், குழந்தை கிடைக்கணும். நிறைய பேர் ஹரமுக்கு போனா கேட்கிற துவா என்ன, எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும். அவர் கேட்ட துவா என்ன, ஆழிமான மார்க்கத்தை அறிந்த நல்ல ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் என்று நினைச்சு சம்சத் தண்ணி என்ன செய்யறார், குடிக்கிறார் அந்த பிரார்த்தனை. ரமலான் மாதம் ஒரு குழந்தை கிடைக்கிறது அவருக்கு, அவர் பேர் முகமது, குழந்தை கிடைக்கிறது அவர் பேர் முகமது. ரமலான் மாதம் என்ற தௌஃபீக பாருங்க, அல்லாஹ்வுடைய கபூலை பாருங்க, துல்ஹிஜ்ஜாவுக்கு பாருங்க, முஹர்ரம் சஃபர் என்ற 9 என்ன செய்யுது, குழந்தை என்ன செய்கிறது கிடைக்கிறது. இந்த குழந்தை பிற்காலத்தில் எப்படிப்பட்ட அறிஞராக மாறினார் என்று சொன்னால், எப்படி ஹதீஸ் துறையில நம்ம சஹீஹுல் புகாரி அப்படின்னு சொல்றோமோ அதே போல குர்ஆனுடைய துறையில் சஹீஹுல் புகாரி இமாம் புகாரி அப்படின்னு சொல்றதா இருந்தால் இமாம் இப்னுல் ஜஸரி, இமாம் இப்னுல் ஜஸரி. இப்னுல் ஜஸரி என்றால் எப்படி ஹதீஸ் துறையில நம்ம புகாரி என்றோமோ அந்த இடத்திற்கு வளரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞராக நடந்தார் நாம் இப்னுல் ஜஸரி. அவர்கள் வந்தார், எவ்வளவு பண்படுத்தப்பட்ட ஒரு மனிதராக அவர் இருந்தார் என்று சொன்னால், மக்காவில் அவர் இருக்கிற நேரத்தில் போர்சா என்று சொல்லக்கூடிய மிக 1000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு ஒரு மனிதர் அங்கே வந்திருந்தார். அவர் சொல்றாரு,
நீங்க எப்படி நினைச்சா சரி, உங்களை வந்து உங்கள்ட்ட மார்க்கம் படிக்க முடியுது போர்ஸாக இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் ஆர்வமா இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா அவர்களுடைய வறுமை, அவருடைய கஷ்டம் உங்களை வந்து அடைய முடியாத லெவலில் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னார்னா, அன அதுலேயும் நான் அங்க போறேன், நான் என்ன செய்கிறேன், நான் அந்த இடத்திற்கு போகிறேன் என்று சொல்லி தன் முழு பிரயாணத்தையும் முடிச்சுக்கிட்டு என்ன செஞ்சாரு, நேர போனாரு. போற நேரத்துல எப்படி நம்ம தங்க போறோம், என்ன சாப்பிட போறோம், அதெல்லாம் இல்லை. தன்னால முடிந்த இடத்துக்கு நம்ம மாணவர்களுக்கு படிப்பிக்க வேண்டும் என்று போனார். அங்க போனவருக்கு இறைவன் செய்த அருள் என்ன தெரியுமா, அங்கே உள்ள பாயசீது கான் என்ற ஆட்சியாளருக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அவர் இவர் அழைக்கிறார், அவரோட மஜ்லிஸ் அழைச்சு சொல்றாரு, அந்த முஅல்லிமு அவுலாதி, நீங்க தான் எனது குழந்தைகளுக்கு படிப்பிக்க வேண்டும். உம்ம நிமிஷம் பின்னர் இந்த ஊர்ல விரும்பினவங்க நீங்க என்ன செய்ய படிப்பீங்க, உங்களுக்குரிய தங்குமிடம், உங்களுக்குரிய செலவு, உங்களுக்குரிய தொழில் எல்லாம் நான் தந்துடுறேன். பொருட்படுத்தாரு கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மாநிலமாக, மிகப்பெரிய மாணவர்கள் உருவாகிய ஒரு இடமாக போர்ஸா செய்தது மாறியதை பார்க்கிறோம். இப்ப தௌஃபீக், தௌஃபீக் என்பது இருக்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி ஒரு மனிதருக்கு கொண்டு வந்த சேர்ப்பான் என்று சொல்ல முடியாத ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி பல விஷயங்களை நம்ம இந்த இடத்துல என்ன செய்யலாம், சொல்லலாம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு கிறிஸ்தவ மத போதகர், இவர் ஒரு ட்ரெயின்ல ஒரு வெஸ்டர்ன் பேண்ட்ல நடந்த சம்பவம், மேற்கத்தை போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு முஸ்லிம் சிறுவன் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு சின்ன லீஃப்லெட் ஹேம்பில் அந்த ட்ரெயின்ல பங்குற இஸ்லாத்தை பத்தியான ஒரு ஹேம்பில். பொதுவாக இன்னொரு மத குரு இருந்தா என்ன செய்ய மாட்டாங்க, அவர்கிட்ட அதை கொடுக்க மாட்டாங்க. காரணம், அவர் அந்த மதத்துல போதகர் ஆகிறவங்க கொடுக்கறது அவர் அவமதிக்கிற மாதிரி சமம் ஆகிருமே என்னது காரணம் என்ன செய்வாங்க, அவர்கிட்ட கொடுக்காம மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சாரு, அவர் கொடுத்துட்டு அவர்கிட்ட கொடுக்கல. ஆனா இந்த கிறிஸ்துவ வாதியாருக்கு அது பெரிய ஒரு வேதனையாக என்ன செய்யுது இருந்தது. என்னட்டா இப்ப இவருக்கு மத்தவங்கிட்ட கேட்கவும் இயலாது, அதை எடுத்துக்கொள்ளவும் இயலாது. அந்த சிறுவனை கூட்டாது ஒன்று தாங்கன்னு நேரடியாக கேட்டார், கேட்டு எடுத்துட்டாரு போயிட்டார். அதுல இறைவனை பற்றிய ஏகத்துவம் சம்பந்தமான வசனங்கள் அதில் ஏற்பட்டு, உதாரணமாக குல் ஹுவல்லாஹு அஹத், முஸ்லிம்களுக்கு பேசிக் என்று நினைக்கக்கூடிய விஷயம் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஸம், அவருக்கு அது ஒவ்வொரு வசனமும் உள்ளத்தை என்ன செய்யுது அடிக்கு. அல்லாஹ் உன்னால எந்த வசனத்தால் அவனுக்கு எப்படி என்ன செய்வாரு தெரியாது, மனசுல அவருக்கு வேதனையாவே அதை படிக்கிறார். அதுல ஒரு வசனம், வமை யஃபிருத்துமுபனில்லாஹ், நிறைய அதாவது பாவம் செய்த எனது அடியார்களே, நீங்க அல்லாவிடத்திலே மீளுங்கள், அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு கேளுங்கள், இறைவனை தவிர உங்களது பாவங்களை மன்னிப்பவர்கள் யார் அப்படின்ற ஒரு வசனம். அவருக்கு அந்த வசனத்தை தாண்ட முடியவில்லை, கண் என்ன செய்து அவருக்கு கலங்குகிறது. அவருக்கு கலங்குறதுக்கு காரணம் இருந்தது, அன்புள்ள சகோதரர்களே, அந்த வசனத்தை அவர் படிச்சு வச்சுக்கிட்டு அவர் ஊருக்கு போயிட்டார். எந்த இடத்துக்கு போறாரு போயிட்டார். அன்றைக்கு அவர் போறது ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை, அவர்களுடைய சிறப்பு வெள்ளிக்கிழமை இருக்கிறது. அன்றைக்கு தனது அதாவது போப்பின் மூலம் அவருக்கு பகரமாக மக்களை அழைத்து மன்னிப்பு வழங்குகின்ற நாள், மன்னிப்பு வழங்குவாங்களே அந்த நாள். அப்ப மக்கள் எல்லாம் திரண்டு இருக்கிற நேரத்தில் இவருக்கு தான் அந்த பொறுப்பு. அப்படின்னா பெரிய இடத்துல இல்லை, பெரிய ஒரு பொறுப்புல இல்லை. இவர் எப்படி அந்த மன்னிப்பு வழங்குவாங்க, அந்த குரோசை எடுப்பாங்க, மக்களுக்கு ஆசீர்வதிக்கிற அமைப்பு என்ன செய்வார்கள், இந்த குரோசை எடுத்து அந்த மக்கள்கிட்ட மன்னிப்பு வழங்குற வேலை என்ன செய்வார், சில சில அவர்களுடைய வசனங்களை சொல்லி மன்னிப்பு என்ன செய்வார்கள் வழங்குவாங்க. இந்த நிமிடம் இவருக்கு என்ன செய்யணும், அந்த வசனம் ஞாபகம் வந்துகிட்டே, நான் எப்படி நான் இவங்களோட பாவத்தை மன்னிப்பேன், எந்த வகையில் இந்த பாவத்தை நான் மன்னிப்பதாக ஆகிறேன், அதிகாரம் உண்டு என்கின்ற வசனம் அவருக்கு விளங்கும். இது இயற்கைக்கு மாற்றம், நான் இவங்களுக்கு சொல்லக்கூடிய என்ன சம்பந்தம் எனக்கு என்னது அவருக்கு தெரியும். அதை வந்து அவர் திருப்பி சொல்ற நேரத்தில் அவரால் இந்த குரசை அவர்களுக்கு மேலால் உயர்த்த முடியும். அந்த நிமிடத்தில் அதை கீழே போட்டு ஓடிச்சார். இது வந்து பிரபலமான ஒரு சம்பவம். ஓடிட்டார், ஓடி தனது அறைக்குள்ள போய் கண்ணீர் விட்டு மிக நீண்ட நேரம் ஆளுது. அவரால் அதை தாங்க முடியும், மிக நீண்ட நேரம் ஆளுது. அடுத்தது அவர் செய்த உடனடியான வேலை என்ன தெரியுமா, அங்கே உள்ள ஒரு தாழ்வா நிலையத்துக்கு போய் அஷ்ஹது அல்லா இல்லா இல்லல்லாஹ் வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அன்புள்ள சகோதரர்களே, இங்க நம்ம நினைத்து பார்ப்போம்னு சொன்னால், குல் ஹுவல்லாஹு அஹது வமன் யஃக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ் என்கிற அந்த ஹேண்ட் வெறுமனை ஒரு ட்ரெயின்ல ஒரு அஞ்சு பங்கிட்டது, ஒரு மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தது, ஒரு பாதிரியார இஸ்லாத்தை ஏற்க வைக்கும் என்பது யார கனவுல என்ன செய்யாது,
இருக்கிறாங்க. சாதாரண மக்கள் வரலாம் என்று இருக்கு. ஆனால் யார் நல்லெண்ணத்தோடு உண்மையான உள அசைவோடு வாழ்கிறார்களோ அவர்கள் எங்கிருந்தாலும் இறைவன் கயர்ல பணத்தை செஞ்சிருவாங்க, சேர்த்து விடுவான் என்பதற்கு இந்த சம்பவம் மிக மிக மிகப்பெரிய ஒரு ஆதாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த அந்த ட்ரெயின்ல பிரயாணம் செய்ய வைத்து இவர் இருக்கிற பாக்ஸ்லயே அந்த செக்ஷன்லயே அந்த சிறுவனை பங்கிட வைத்து அவன் பங்கிடாமல் போகிற நேரத்தில் அவனத்தில் கை நீட்ட வைத்து அது வெள்ளிக்கிழமை நாளாக இருந்தது. அதில் இவர் மன்னிப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இவரிடத்துல இருந்தது. நஞ்சு எதாவது நடக்கும், இது இறைவனுடைய தௌவியத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களை, எப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் தௌஃபீத் இறைவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய இறைவனுடைய அந்த ஆற்றலை குறிக்கக்கூடிய ஒரு அம்சம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமது வாழ்க்கையில் இந்த தௌஃபீக்கை இடம்பெற செய்வான் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் இந்த நல்ல மாற்றத்தை நாம் உணரலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாகவும் அந்த வேட்கையுடையவர்களாகவும் எம் அனைவரையும் ஆக்கிய முறை வணங்க. அதை வழங்கி ஒரு அறிமுகம் வாஸ்தவ் அலைவலுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.